Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வீடியோல சோலார் எனர்ஜியில வர்க் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு பவர் ஸ்ப்ரேயரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பவர் ஸ்ப்ரேயர் வந்து நாங்க ட்ரெடிஷனலா யூஸ் பண்ற மெயின் பவர் ஸ்ப்ரேயரை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இதோட முன் பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சோலார் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பின் பக்கத்துல வந்து ஒரு yellow color mat மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்க பவர் ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணக்குள்ள வந்து வார பிரஷர் வந்து எங்களோட உடம்புல பாஸ் பண்ணாத மாதிரி தடுக்கும். அதில் வந்து எங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே மோட்டை வேலை செய்கிற தலைவாரை ஒரு அதிர்வுன்றது வந்து சுத்தமாக விளங்காது இந்த yellow color மேட்டால். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் அதுக்கு அங்கால பக்கம் கீழ் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு ரெட் கலர் சுவிட்ச் தான் இருக்குது. வேறு ஸ்பெஷலாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. இதை நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணதுக்கு பிறகு நொசல் வழியாக வந்து ப்ரெஷர் அவுட் ஆக வந்து ஆட்டோமேட்டிக்காக மெஷின் அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு மோட்டர் ஆட்டோ ஆன் ஆகி கெமிக்கலை ஸ்ப்ரே பண்ண தோங்குது. இதே நேரத்தில் வந்து நாங்கள் நொசலை வந்து க்ளோஸ் பண்ணக்குள்ளே வந்து மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகுது. இதில் பில்ட் குவாலிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் ரப்பரில் செய்திருக்கிறதால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வருஷம் அந்த அளவுக்கு தான் வந்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் உள் மூடியை திறந்து நாங்கள் மூடி உள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அந்த பேட்டரி அந்த பொருட்கள் எல்லாம் வந்து மோட்டர்ஸ் அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறத நாங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கூட வந்து 10 நொசல் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 10 லிட்டராக இருக்குது. அடுத்து வந்து இதால் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இடையில் வந்து 10 லிட்டர் கெமிக்கலை வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இதில் வந்து சோலார் பேனலை தாண்டி வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ளக் கொண்டு இடம் இருக்கிறதால வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணோம்னு சொன்னால் வானம் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி கண்டிஷன்னு சொல்லி சொன்னால் கண்டினியூவாக வந்து ஒரு 6 தொடக்கம் 8 டேங்க் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதுவே வந்து வானத்தில் வந்து கொஞ்சம் அப்பா அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு 4 டேங்க் அளவுக்கு வந்து நாங்கள் கண்டினியூவாக வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக வந்து இது ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே எந்த அளவுக்கு எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் பாடியும் வந்து ரப்பர் பாடின்றத்தாலேயும் அடுத்த இதில் கெப்பாசிட்டியும் வந்து 10 லிட்டர் தான்ட்டு சொன்னத்தாலேயும் அடுத்த பின்பக்கமாக ஒரு yellow கலரில் மேட் கொடுத்துருக்கத்தால எங்களுக்கு வந்து வைப்ரேட் வந்து வராதுன்னு சொன்ன காரணத்துக்காண்டியும் வந்து இது வந்து ஓகே கம்ஃபர்டபுள்ன்ட்டு சொல்ல பாவோன்னா இது வந்து ஒரு 95% வந்து ஸ்ப்ரேயிங் கம்ஃபர்டபுள் வந்து நல்லா தான் இருக்குது. இது இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது மாதிரி வீடியோ வேணுமென்று சொல்லி சொன்னால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.